கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று நாடு முழுவதும் மக்கள் ஊரடங்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னையில் பேருந்துகள் ரயில்கள் ஓடவில்லை. அதிகாலையில் நடைப்பயிற்சி மேற்கொள்பவர்கள் கூட்டமாக காணப்படும் மெரினா கடற்கரை தற்போது வெறிச்சோடி காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், சென்னையில் தொடங்கி நடைபெற்று வரும் மக்களினுடைய ஊரடங்கு குறித்து விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மோனிகா, நாம் தற்பொழுது சென்னை மெரினா கடற்கரையில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி காலை நேரத்தில், குறிப்பாக காலை 5 மணியிலிருந்து சுமார் 9 மணி வரை ஏராளமான மக்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஒரு பகுதியாகும். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் நடைப்பயிற்சியில் ஈடுபடக்கூடிய அனைவருமே மெரினா கடற்கரையுடைய நடைப்பயிற்சியில் மிகுந்த ஆர்வம் செலுத்துவார்கள். இன்றைய நிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் ஊரடங்கு உத்தரவில் இருக்குமாறு தமிழக மக்களை எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதேபோன்று பாரத பிரதமர் இந்திய மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அதனை ஏற்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தற்பொழுது ஊரடங்கிற்கு தயாராகி அவர்கள் வீட்டிலேயே இருந்து வருகிறார்கள். இதனால் சென்னை மெரினா கடற்கரையை பொறுத்தவரைக்கும் வெறிச்சோடி காணப்படுகிறது. குறிப்பாக ஏராளமான மக்கள் சாறை சாரையாக எறும்புகளைப் போல தங்களுடைய நடைப்பயிற்சியை மேற்கொள்வார்கள். அதேபோன்று பல்வேறு உடற்பயிற்சியை மேற்கொள்வதற்காக சென்னை மாநகராட்சி சார்பில் ஏராளமான உடற்பயிற்சிக்கான உபகரணங்கள் இந்த மெரினா கடற்கரை பகுதியில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது அனைத்துமே தற்பொழுது காலியாக இருக்கிறது. சென்னை மெரினா கடற்கரையை பொறுத்தளவிற்கு அனைத்து பகுதிகளும் இருக்கக்கூடிய வாயில்கள் மூடப்பட்டிருக்கிறது. காவல்துறை பாதுகாப்போடு யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அதாவது சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் பிரகாஷ் நேற்றைய தினம் மாலை 3 மணியிலிருந்து, அதாவது சென்னை மெரினா கடற்கரை, அதே போன்று பெசன் நகரில் இருக்கக்கூடிய எலியட் கடற்கரை, திருவான்மையூர், பாலவாக்கம் ஆகிய கடற்கரைகளை மறு உத்தரவு வரும் வரை மூடப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அதனை ஏற்று நேற்று மாலை 3 மணி முதல் அனைத்து கடற்கரை பகுதிகளும் மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மெரினா கடற்கரையை பார்க்கிற பொழுது இந்த தற்பொழுது சூரிய ஒளியானது புறப்பட்டிருக்கிறது. ஏராளமான புறாக்கள் இங்கு குழுமியிருக்கிறது. சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய அனைத்து புறாக்களும் தற்பொழுது மெரினா கடற்கரையில் மையமிட்டு முகாமிட்டு அது கடற்கரை அழகை ரசித்து வருவதை நம்ம காலையில் பார்க்க முடிகிறது. ஏராளமான காகங்கள் இந்த பகுதியில் இருக்கிறது. மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியாக காட்சியளிக்கிறது. அதே போன்று சென்னையை பொறுத்தளவுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய சென்ட்ரல் ரயில் நிலையம், அதேபோன்று எழும்பூர் ரயில் நிலையம், இப்போ கோயம்பேடு பேருந்து நிலையம் ஆகிய அனைத்து பகுதிகளும் வெறிச்சோடி காணப்படுகிறது. சென்னை அண்ணாசாலை என்கிற அந்த பகுதி எப்பொழுதுமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. ஏராளமான வாகனங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியிலும் வாகனங்கள் இல்லாத ஒரு நிலையை நாமால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த ஊரடங்கிற்கு அனைத்து மக்களும் ஒத்துழைப்பு அளித்து வருகிறார்கள். ஏற்கனவே நேற்றைய தினம் சென்னை கோயம்பேடு இருக்கக்கூடிய காய்கனி மற்றும் பூ அங்காடி வணிகர்கள் அனைவரும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று இன்று காலையில், அதாவது முழு அடைப்புக்கு அவர்கள் அனைவருமே ஒத்துழைப்பு அளித்திருக்கிறார்கள். அதேபோன்று தனியார் ஆமணி பேருந்து உரிமை இன்றைக்கு காலை 6 மணியிலிருந்து 9 மணி வரை பேருந்துகள் இயக்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கொரோனா தொற்று நடவடிக்கை முன்னெச்சரிக்கை காரணமாக அனைத்து தரப்பு மக்களும் தமிழக அரசுக்கு முழு ஒத்துழைப்பை அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு இந்த ஒரு தினம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் அனைவருமே இதற்கு முழு ஆதரவோடு செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று சென்னை மெரினா கடற்கரையை பார்க்கிற பொழுது இங்கு காவல்துறையினர் அந்தந்த வாயில்களில் தடுப்புகளை வைத்து அந்த தடுப்புகளில் யாரும் உள்ளே செல்லாத அந்த பகுதியில் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று ஒலிபெருக்கியின் வாயிலாக அந்த ஜிப்சி வாகனங்கள் மூலமாக காவல்துறையினர்கள் ஏராளமான பொதுமக்கள் யாராவது வழியில் சென்றால் கூட தாங்கள், அதாவது இந்த உத்தரவை கடைபிடிக்கும்படியும் மெரினா கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தி வருகிறார்கள். ஒரு சிலர் சென்றாலும் கூட அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டு சென்று விடுகிறார்கள். அதே போன்று கடற்கரை பகுதியில் குதிரைப்படை மூலமாக தமிழக காவல்துறையுடைய சிறப்பு குதிரைப்படை வீரர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சென்னை மாநகரம் இன்றைக்கு வெறிச்சோடி காணப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதே போன்று இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதி என்பது மீன் வியாபாரம் ஏராளமான நடக்கக்கூடிய ஒரு பகுதி. இன்றைய தினம் அந்த வியாபாரமும் யாரும் மக்கள் யாரும் கூடாத ஒரு பகுதியாக ஆட்சியளிக்கிறது. குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் கேட்டுக்கொண்டதைய அடிப்படையில் முழு ஒத்துழைப்பை இந்த ஊரடங்கிற்கு மக்கள் அளித்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் மோனிகா. குமார், அதே போல போர்க்காலங்களில் மட்டுமே வந்து இந்த முடக்க நிலை அப்படிங்கிறது வந்து நடைமுறையில் இருந்துச்சு. தற்கால தலைமுறை இருக்கிற முடக்க நிலை அப்படிங்கிறது வந்து புதுசாக இருக்கலாம். இது தொடர்பாக அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு?
குறிப்பாக இந்த அதாவது அது இதுவரை இது போன்ற ஒரு சூழ்நிலையை தமிழகம் சந்திக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும், ஏன் உலகமே சந்திக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இந்த வேண்டுகோளையும் தமிழக முதலமைச்சருடைய வேண்டுகோளையும் அனைத்து தரப்பு மக்களுமே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக அரசு எடுத்து வரக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு அனைவரும் அதாவது இதனை ஏற்றுக்கொண்டு நாங்களும் முழு ஒத்துழைப்பு தருகிறோம். அரசு கடுமையான ஒரு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக ரயில் நிலையங்கள் செல்லக்கூடிய பயணிகளுக்கு அனைவருமே கிருமி நாசினி கை கழுவுற கொடுக்கப்படுகிறது, பேருந்து நிலையங்கள் கொடுக்கப்படுகிறது, வணிக வளாகங்களில் கொடுக்கப்படுகிறது. அரசு 24 மணி நேரம் இப்படி ஒரு கடுமையான முயற்சிகளை எடுத்து வருகிற பொழுது பொதுமக்களாகிய நாங்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அந்த நடைப்பயிற்சி மேற்கொள்ளக்கூடியவர்கள் சென்னை வாழ் மக்கள், இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் நேற்றைய தினம் பேட்டியில் கூட தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக அரசினுடைய அனைத்து நடவடிக்கைகளும் பாராட்டும் விதமாக அமைந்திருப்பதாக அனைவருமே தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஊரடங்கு அவர்களாகவே ஏற்று அரசு அறிவித்தவுடனாக அவர்களாகவே ஏற்றுக்கொண்டு இதனை செயல்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது மோனிகா. குறிப்பாக இந்த கொரோனா என்கிற அந்த வைரசினுடைய தாக்கத்தை ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலிருந்து விரட்ட வேண்டும் என்று அனைத்து தரப்பு மக்களும் முழு ஆதரவை அரசுக்கு அளித்து வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.